இன்றைய தினம் ரெண்டு விசேஷம் இருக்குது. ஒன்று ஆடிப்பூரம், ரெண்டாவது நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். ஆடிப்பூரத்தை பற்றி நேற்றே நான் பேசிட்டேன். இன்றைக்கு ஆடிப்பூரம் அப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்று. இன்றைய தினம் நாக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைய தினம் நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தின்னு பேர்லேயே தெரியுது, நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபட வேண்டிய அற்புதமான தினம் இன்றைய தினம். யார் யாருக்கு உங்களோட ஜாதகப்படி நாகதோஷம் இருக்குதோ, ராகு கேதுவனால் தோஷம் இருக்குதோ, சர்ப்பதோஷம் இருக்குதோ, காலசர்ப்பதோஷம் இருக்குதோ, நாகதோஷம் இருக்குதோ, ராகு கேதுவனால் தோஷம் நடக்குதா, ராகு திசை நடக்குதா, கேது திசை நடக்குதா, ராகு புத்தி நடக்குதா, கேது புத்தி நடக்குதா, நீங்கள் எல்லோரும் பயன்படுத்த வேண்டிய அற்புதமான தினம் இன்றைய தினம் வரக்கூடிய நாக சதுர்த்தி. இன்றைய தினம் நாக விக்கிரகங்களை நீங்கள் வழிபாடு செய்தால், நாக விக்கிரகங்களுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்தால், நாக விக்கிரகங்களுக்கு மேல் மஞ்சள் தூவினால், பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினால், பாம்பு புற்றுக்கும் மஞ்சள் தூவினால், பாம்பு புற்றை வளம் வந்து வழிபாடு செய்தால், அல்லது அரச மரத்திடையே நாக பிரதிஷ்டை செய்தால், எல்லாத்துக்கும் ரொம்ப 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 மிக முக்கியமான நாள் இன்றைய தினம் நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டு நாள் வரும். முதல் நாள் நாக சதுர்த்தி, அடுத்தது கருட பஞ்சமி. இந்த இரண்டு நாட்களும் நாகத்தை வழிபடக்கூடிய நாள். அதுலேயும் விசேஷமாக இன்றைய தினம் நாக சதுர்த்தி. உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். எப்பயாவது ஜோசியர் உங்களுக்கு உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை எப்பயாவது ஒரு ஜோசியர் உனக்கு சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தால், அவர்கள் எல்லாம் வழிபட வேண்டிய நாள். உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்ப்போம் நாகதோஷம் இருக்கா இல்லையான்னு. உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று சொல்லக்கூடிய லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு நாகதோஷம் உண்டு. லக்னத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு நாகதோஷம் உண்டு. ஐந்தாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு நாகதோஷத்தினால புத்திர தோஷம் வந்திருக்குது. ஏழாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நாகதோஷத்தினால கலத்திர தோஷம் வந்துட்டு, எட்டாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டுடுது. ஒன்பதாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களுக்கு பித்ரு தோஷம். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் கவனித்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சிடுவீங்க. உங்களுக்கு லக்னத்தில் ராகு கேது இருந்தால், இரண்டாவது வீட்டில் ராகு கேது இருந்தால், ஐந்தாவது வீட்டில் ராகு கேது இருந்தால், ஏழாவது வீட்டில் ராகு கேது இருந்தால், எட்டாவது வீட்டில் ராகு கேது இருந்தால், ஒன்பதாவது வீட்டில் ராகு கேது இருந்தால் உங்களுக்கு நாகதோஷமும், நாகதோஷத்தினால் ஏற்பட்ட கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், பித்ரு தோஷம் போன்ற தோஷங்கள். இது ஒரு கணக்கு. கால சர்ப்ப தோஷம் எங்கே ராகு கேது இருந்தாலும், ராகு ஒரு புறம் கேது ஒரு புறம், ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அடைச்சு அடைபட்டு இருந்தால், ராகுவும் கேதுவும் மீதி இருக்க, இப்போ ராகு கேதுவை தவிர சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஏழு கிரகம் இருக்குது. இந்த ஏழு கிரகத்தையும் ராகு கேது அடைச்சிருந்தா, ராகுவை தாண்டியும் கிரகம் இல்லை, கேதுவை தாண்டியும் கிரகம் இல்லை, ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் இந்த ஏழு கிரகங்கள் லக்னம் உட்பட எல்லாம் அடைச்சிருந்தா, அது காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களும் நாகதோஷம் உள்ளவர்களும் வழிபட வேண்டிய அற்புதமான தினம். அந்த தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கணுமா இருந்தால், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி அன்று பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட நாகங்களை நீங்கள் வழிபட்டால் இந்த நாகதோஷம் நீங்கிடும். சதுர்வாக சிந்தாமணி என்ற ஒரு நூலில் தான் இந்த நாக சதுர்த்தியை பற்றின கதைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குது. இந்த நாக சதுர்த்திக்கு ஒரு விசேஷம் இருக்குது. நாக பாம்புகளுக்கு விமோசனம் கிடைத்த நாள். ஒரு தாயாரின் சாபத்தினால காசிபர் என்ற ஒரு முனிவர், அந்த காசிபர் என்ற முனிவருக்குத்தான் நாகங்கள் பிள்ளையாக பிறந்தது, கருடனும் பிள்ளையாக பிறந்தார். கருட ஜெயந்தி நாளைக்கு, நாளைக்கு கருட ஜெயந்தி, இன்றைக்கு நவ ராகு கேது பாம்புக்களுடைய பிற ஜனன தினம்னு சொல்கிறது. அப்போ இந்த காசிபர் முனிவருக்கு இந்த கத்ரு என்கின்ற அவருடைய மனைவிக்கும் பிறந்தது தான் இந்த நாகங்கள். காசியபர் கத்ருவின் பிள்ளைகள் தான் இந்த நாகங்கள்.
அதே மாதிரி இந்த காசியவருக்கு இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அந்த கருடன் என்று சொல்கிறது. சரி, இப்போ காசியவரின் மனைவி நாகங்களுடைய குலப்படி சொல் பேச்சு கேட்காமல் காசியவரின் சொல்லையும் கத்துரு என்கிற தாயின் சொல்லையும் நாகங்கள் கேட்காமல் இருந்ததுனால அந்த தாய் அந்த நாகங்களுக்கு ஒரு சாபத்தை போடுறா. அக்னியில் விழுந்து நீங்கள் எல்லோரும் எரிந்து இறந்து விடுவீர்கள் என்று. இப்படி சாபம் போட்டதுக்கு பிறகு ஜனமே ஜயன் என்று ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய தகப்பனை நாகம் தீண்டி அவருடைய தகப்பன் இறந்ததுனால அவர் ஒரு சர்ப்பமேத யாகம் அஸ்வமேத யாகம் போல சர்ப்பமேத யாகம் என்று ஒரு யாகத்தை செய்கிறார். அந்த யாகத்தை செய்ய செய்ய எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய பாம்புக்கள் எல்லாம் வரிசையாக வந்து அந்த யாக அக்னியில் விழுந்து விழுந்து மாண்டு கொண்டே இருக்கின்றது. நாக இனமே அழியக்கூடிய சந்தர்ப்பம். ஜனமேஜயன் செய்யக்கூடிய நாகத்தில் சர்ப்பமேத யாகம் எல்லா பாம்புகளும் வந்து அந்த யாகத்தில் விழுது. அப்படி இருக்கக்குள்ள அஸ்திகர் என்ற ஒரு முனிவர் வந்து தான் அந்த சாபத்தை நுப்பாட்டி நாகங்களுக்கு விமோசனம் தந்தனால் அந்த சாபத்திலிருந்து நாகங்களை எல்லாம் அந்த முனிவனுடைய யாகத்திலிருந்து காப்பாற்றிய நாள் தான் இந்த நாக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாள். இப்படிப்பட்ட இந்த நாக சதுர்த்தி நாளன்றைக்கு நாங்களும் நாகத்தை வழிபாடு செய்தால் ஏதாவது ஒரு நாக ரூபம் எந்த சாமியவன் அதாவது வீட்டில் வந்து பாம்பு சிலைகளை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. நீங்கள் ஆலயங்களில் அரச மரத்தடியில் பாம்பு புத்து இருக்கிற இடத்துல இல்லை நாகங்களோட கூடிய தெய்வங்களை எல்லாம் வழிபடக்கூடிய நான் இல்லை ஐயா எனக்கு கோயில் இல்லை பக்கத்தில் ஒரு இடமும் இல்லை நான் கும்பிடணும்னு சொன்னேன் எல்லா சாமி படத்துலையும் நாகம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிவபெருமானை கும்பிட்டீங்களா இருந்தால் சிவபெருமானனுடைய கழுத்தில் பாம்பு இருக்குது. விநாயகரை வழிபட்டீங்களா, விநாயகர் பூநூலாக போட்டிருக்கதே ஒரு பாம்பத்தான். முருகனை வழிபட்டீங்களா இருந்தால் முருகன் மயில் வாகனத்தில் இருப்பார், மயிலிட காலுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கும். அதே மாதிரி பைரவரை வழிபட்டால் பைரவர் அர்ணா கயிறா கட்டிருக்கிறது ஒரு பாம்பு. கருமாரியம்மனை வழிபட்டால் கருமாரியம்மன் தலையில் பாம்பு இருக்கும். அதே மாதிரி பெருமாளை வழிபட்டால் பெருமாள் பாம்பு ஆனந்த சயனமாக பாம்புக்கு மேலே இருப்பார். கிருஷ்ணரை வழிபட்டால் காளிங்க நர்த்தனர் அவரும் கிருஷ்ணர். இந்த காளிங்க நர்த்தனமும் இன்றைக்கு தான் நடந்தது. இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கு தான் கிருஷ்ணர் காளிங்கன் என்ற ஒரு பாம்புக்கு மேலே ஏறி நர்த்தனமாடி அந்த பாம்பை அழித்தார் என்றதும் காளிங்க நர்த்தனன் கதையாக இருக்குது. அதுவும் ஒரு கதை இருக்குது. இன்னும் ஒரு கதையும் இருக்குது. ஒரு ஏழு சகோதரர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளையும் ஏழு ஆண் பிள்ளைகளும். அப்போ அந்த பெண் பிள்ளை என்ன செஞ்சான்டா, அந்த ஆண்கள் எல்லோரும் தோட்டத்தில் வேலை செய்ய அவர்களுக்கு உணவு எடுத்து தலையில் வச்சுக்கொண்டு அந்த அவர்களுக்கு உண்டான உணவை கொண்டு போகிற நேரத்தில் ஒரு கருடன் ஒரு பாம்பை தூக்கி கொண்டு மேலே போயிருக்கிறேன். மேலே போகிற இடத்துல கருடன் அந்த பாம்பை கொத்தினதுனால அந்த பாம்போட விஷம் கீழே விழுந்தது. அது எங்கே விழுந்தது, இந்த புள்ள தலையில் வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த சாப்பாட்டில் அந்த விஷம் விழுந்துட்டுது. அந்த விஷம் விழுந்த சாப்பாடை கொண்டு ஏழு சகோதரர்களுக்கும் கொடுக்க ஏழு சகோதரர்களும் அந்த உணவை உண்டுட்டு இறந்து போனார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்து திரும்பவும் உயிர் பெற்ற நாள்தான் இந்த நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி என்றது ரொம்ப விசேஷமானது. அதாவது புத்திர தோஷம் உள்ளவர்கள், ராகு கேதுவினால் புத்திர தோஷம் உள்ளவர்கள் பாம்பு சிலைக்கு அபிஷேகம் பண்ணினால் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பாம்பு இருக்குது. அதனால் என்ன செய்யுங்க, சிவன் படத்தை வீட்டில் வச்சு விளக்கேற்றுறீங்கனாலும் சிவன்ட கழுத்தில் பாம்பு இருக்கிறார். இந்த நாக சதுர்த்தி அன்றைக்கு பெருமாள் படத்தில் வச்சு தீபம் ஏற்றினாலும் அங்கேயும் ராகு. பிள்ளையாரோட தோளில் பூநூலாக இருக்கிறார், வைரவருக்கு அருணா கயிறாக இருக்கிறார். இப்படி எந்த பாம்பு உள்ள ஒரு படத்தை எந்த படமாக இருந்தாலும் பாம்போடு இருக்கக்கூடிய ஒரு முருகனை வச்சிங்கன்னா மயிலிட காலில் பாம்பு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி படங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயத்தில் பாம்பு சிலைகள் வச்சிருப்பார்கள், அல்லது ஒரு கோயிலில் ஒரு மரம் இருக்கும், மரத்தை சுற்றி பிரதிஷ்டா பண்ணப்பட்டிருக்கும். அந்த பாம்புகளுக்கு மஞ்சள் தூளை தூவி பாலால் உங்களோட கையாலேயே அபிஷேகம் பண்ணினால் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் நீங்கும். சில ஆலயத்தில் அல்லது பொதுவான இடத்துல மடாலயங்களில் பாம்பு புத்துன்னு சொல்லுவோம், பாம்பு புத்து இருக்கும். அந்த பாம்பு புத்துக்கு மஞ்சள் பூவை தூவிட்டு மஞ்சள் தூளை தூவிட்டு பூக்களை எல்லாம் சாற்றி பாலை ஊற்றி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து வந்தால்
நாகதோஷம் நீங்கும். எந்த வகையான நாகதோஷம் இருந்தாலும் நாக பிரதிஷ்டை சின்னனா வள்ளியிலையும் செம்புலையும் ஒரு பாம்பை கொண்டு போய் கோயிலில் உள்ள அரச மரத்தில் வச்சுட்டு வந்தீங்களா இருந்தால் நாகதோஷம் நீங்கும். எந்த வகையிலாவது நாகதோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் நாக சதுர்த்தி. பிள்ளையார் பார்த்திங்கன்னா இடுப்பில் பாம்பைத்தான் அரணாக்கயிறாக கட்டியிருப்பார், பூநூலாவும் போட்டிருப்பினும். அப்போ பாம்பை உடைய எந்த படத்தையாவது வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த படத்துக்கு வழிபட்டு வரலாம். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பாம்பு புற்று வழிபாடு செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் இருக்கும். நாகதோஷத்தினால் அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருக்குது ஐயா, எங்களுக்கு கல்யாணம் முடித்து 10 வருஷம் பிள்ளைகள் இல்லை, இந்த வழிபாடை நீங்கள் செய்து வரலாம். எனக்கு 7வது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருக்குது ஐயா, திருமணம் தடையாயிட்டது, இந்த நாக சதுர்த்தி வழிபாடு செய்து வரலாம். எனக்கு பித்ருதோஷம் இருக்குது ஐயா, என்ன செஞ்சாலும் தடையாக இருக்குது, குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்ததி இல்லை, இப்படி கவலைப்படக்கூடியவர்களும் இந்த பாம்பு புத்து வழிபாடு செய்து வரலாம். பாம்பை அடித்த பாவம் செய்தவர்கள், நாங்கள் எங்களுடைய இந்துக்கள் இந்து சாஸ்திரப்படி பாம்பு அடிக்கக்கூடாது, அது எந்த பாம்பாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது, அதுலேயும் நல்ல பாம்புன்னு சொல்லக்கூடிய நாக பாம்பை அடிக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எல்லா தெய்வங்களும் பாம்பை அணிகலனாக உடுத்தியிருப்பார்கள், தெய்வங்களோட தொடர்புடையது, தெய்வத்தன்மை உடையது, அதனால் பாம்பு அடிக்கக்கூடாது. தச்சை தவிர நான் அடிச்சிட்டேன் ஐயா பாம்பு, அந்த பாம்பு அடித்த தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த நாக சதுர்த்தி வழிபாடு. பரம்பரையாக எனக்கு நாகதோஷம் வருது, நாக சதுர்த்தி வழிபாடு. என்ன நேர்களே, இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நாக சதுர்த்தி. நாளைக்கு கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி அன்று நாகங்களை வழிபட்டு உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் நீங்கப்பட்டு நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.